காலை தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் அடுத்தடுத்து 5 புயல் வர உள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஆந்திராவில் வாந்தி குமட்டல் மயக்கம் உள்ளிட்ட அறிகுறிகளோடு மக்கள் மர்ம நோயால் பாதிப்பு. காரணம் தெரியாமல் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மருத்துவர்கள் திணறல். உலகையே திரும்பி பார்க்க வைத்த டெல்லி விவசாயிகளின் போராட்டம். புதிய வேளாண் சட்டங்களை நீக்க கோரி நாடு முழுவதும் இன்று முழு அடைப்பு. கடைகளை வலுக்கட்டாயமாக மூட முயன்றால் கடும் நடவடிக்கை. குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானி பேட்டி. புரட்சித் தலைவி ஜெயலலிதாவை பற்றி பேச ஊழலின் ஊற்று கண்களான இவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? ஸ்டாலினும் ராசாவும் நாகரிகத்துடன் பேச வேண்டும் என டிடிவி தினகரன் எச்சரிக்கை. என்னை சங்கி பி டீம் என்று சொல்பவர்கள் ஊழல் புத்திரர்கள். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் காட்டம். மழைநீர் வடிகாலில் விழுந்து தாய் மகள் பலி. சென்னை மாநகராட்சி ஆணையர் காஞ்சிபுரம் ஆட்சியர் பதிலளிக்க மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ். தமிழக போக்குவரத்து துறையில் 1500 கோடி வரை ஊழல் நடைபெற்றுள்ளது. தென்னிந்திய லாரி உரிமையாளர்கள் சங்கம் குற்றச்சாட்டு. தரிசு நிலத்தை பார்த்தாலே அரசியல்வாதிகள் பட்டா போட்டு விடுகிறார்கள். உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. புதிய மருத்துவக் கல்லூரிகள் விதிகளின்படியாக கட்டப்படுகிறது. அறிக்கை கேட்டு தமிழக அரசுக்கு சென்னை ஹைகோர்ட் நோட்டீஸ். வரும் 10ஆம் தேதி புதிய நாடாளுமன்றம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்ட தடையில்லை. மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி. தனியார் நிறுவனத்திடம் வாடகைக்கு விடப்பட்ட நீலகிரி மலை ரயில். மேட்டுப்பாளையம் உதகை பயணத்திற்கு 3000 கட்டணம் வசூல். வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுங்கள் அல்லது பதவி விலகுங்கள். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஆவேசம். என் தேசத்துக்காக முதல் தொடரை வென்று கொடுத்தது மறக்க முடியாதது. தமிழக வீரர் நடராஜன் பெருமிதம். மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklandnews.com என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.